பாவிகளுக்காகவே அமைக்கப்பட்டது மதுபான கடைகள் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ராத்திரி எடுத்து குடிச்சிட்டு நம்மளுக்கு ரொம்ப குடிக்காத ராத்திரி வேறு பாவிகளே. என்ன காரணம்? மனைவி கொடுமை செய்த பாவி, வட்டிக்கு வகன பாவி, உழைப்பு கட்டு ஊதியம் தராத பாவி, கடுமை பேசின பாவி. அவன் தண்ணி போடுவான், அவனை தண்ணி போட்டே சாவும். ரகசியமாக செய்வான் சில பேர் பாவி, அவர்கிட்ட சுற்றி அவகரிப்பான். அந்த அவகரித்தவள் ரகசியமாக செய்கிற பாவி அத்தனை பேரும் தண்ணி போட்டு சாவடான். இது நான் சொல்ல முருகன் சொல்கிறான். நாய் ஒப்பிட்டு அதுக்கு எனக்கு தேவைப்படுது. அவன் சொல்கிறான், எவன் ஒருவன் ரகசியமாக பாவம் செய்கிறானோ அவன் தண்ணி போட்டே சாவடானான். எல்லா பதில் இவங்க நிறைய கடை தொடர்ந்து விடான். டாஸ் மார்க்குன்னா அது அசல் மார்க், டாஸ் மார்க்கில் அசல் மார்க் அது. பாவிகள் சாவதற்கே திறக்கப்பட்ட கடை. பாவிகள் போகிறவன் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுட்டானான். எல்லாம் எங்கே பார்த்தாலும் கடை இருக்கணும்ப்பா, எங்கே பார்த்தாலும் டாஸ் மார்க், டாஸ் மார்க். என்ன காரணம்? சாவதுக்கு மக்கள் தொகை குறையணும் இல்லையா? மக்கள் தொகை குறையணும், சாப்பிடு குடிச்சே சாப்பிடவன் சாபம் வந்திருக்கான். அவனுக்கு சாபம் கொடுத்துருக்கான் அவனை சாவை. என்ன 120 வட்டி தான், 115 வட்டி 20 தான் அவனுக்கு. கடைதான்டா தூ கடை தோத்துருக்கான் பாருங்க. ஏய் உனக்கு வந்தா வந்து கட்சி 110 வட்டி ஜான் வட்டி நான் போட வட்டி ஏன் சொல்கிறேன். இந்த பசங்க அத்தனை பேரும் கல் குடிச்சே சாவணும், இந்த பசங்க அத்தனை பேரும் பிராந்தி குடிச்சே சாவணுண்ணா. என்னடா கொடுமை, எவ்வளோ வட்டியை வாங்குறான்? ஆனால் வட்டி வாங்க முடியாது, வருங்காலத்தில் ஓடிச்சே விடுவாங்க. என்னடா கதை காட்டுறீங்க? வட்டி கிடையாது, இருக்காது வட்டி கொடுக்கலாம். ஒன்று வட்டி ஜாயம் தான் இருக்கும், அது நியாயமான வட்டியாக இருக்கும். ஆக வருங்காலம் அற்புத காலம், அற்புத காலம் நடக்கும். முருகப்பெருமான் தலைமை தாங்குகிறான், அவருக்கு வராம முருகப்பெருமானே. ஆக ஏன்டா இது பண்ணால் இந்த சில பேர் எப்படா சாவுண்ணா? சில பேர் மூச்சு அது பயிர் தருவான். இந்த பிராணை இப்படி செய் அப்படி செய்யணா, ஏய் செத்து தொலைச்சிடாவே, நோய் வந்து இப்போ செத்து தொலைச்சிடாவே, செஞ்சு தொலைக்கிற யோகமே செய்யக்கூடாதா? அது ஞானிகள் கூறியது, ஞானிகள் தான் பிராணம் செய்யணும். அதுக்கு அது வந்த உண்ணாது தவம் தவமுடியா இருக்காவும் அவம் அதை அகத்தில் நிறுத்தினார். ஞானிகள் மட்டும்தான், யோகிகள் மட்டும்தான் யோகம் செய்யணும். சிவயோகம்னு சொல்லுவான், அது சிவயோகம் இல்லை அவயோகம் அது. நம்ம யோகா சொல்லி தருவான், வெகு பேர்த்த பாவி ஆக்கிடுவான், இல்லை நோயாளி செத்து போவான். எவ்வளோ அராத்தம் நடக்குது. சில பேர் குண்டடி சக்தின்னா, அவனுக்கு சுண்டலே தெரியாது, அவன் குண்டடி சக்தின்னா. அடே ஏடா போட்டு போனவன் இல்லைடா, அவனுக்கு தானே வச்சுருக்கேன் கடை. டாஸ் மார்க் எதுக்கு வச்சிடான்? இந்த குண்டடி சக்தி பேசல அவனுக்கு டாஸ் மார்க்குண்ணா, யோகா மார்க்குண்ணா. ஆக இதில் அராத்தவாதிகள் சாவதற்கே வச்சது தான் டாஸ் மார்க். இந்த பிராந்தி கடை இருக்கிற தோக்கடா இந்த மாதிரி பல சாப்பிட்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.